சத்யா டாக்கீஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். சினிமாவில் பெரிய அளவில் சாதிக்க கலைஞர்களுக்கும் சில ஆசைகள் உண்டு. தமிழ் திரை உலகில் உச்சம் தொட்ட எம்ஜிஆருக்கு இது பொருந்தும். நாடகங்களில் இருந்து சினிமாவிற்கு நடிக்க வந்த அவர் பல தமிழ் மற்றும் ஆங்கில நாவல்களை படமாக்கி நடித்திருக்கிறார். துவக்கத்தில் அவர் நடித்த எல்லாமே சரித்திர கால மன்னர்களுடைய கதைதான். அந்த கெட்டப் எம்ஜிஆருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவர் முதன் முதலில் தயாரித்து இயக்கிய நடித்த நாடோடி மன்னன் படத்தில் அப்படித்தான் நடித்தார். அதே நேரம் மக்களோடு மக்களாக நின்று அவர்களின் பிரச்சனையை பேசும் போராளியாக நடிப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதனால்தான் நாடோடி மன்னன் படத்தில் மற்றொரு கதாபாத்திரத்தை அப்படி அமைத்தார். ஒரு கட்டத்தில் சரித்திர படங்களில் நடிப்பதை நிறுத்திய சிவாஜி சமகால பிரச்சனைகளை தனது படங்களில் பேச துவங்கினார். ஒரு கம்யூனிஸ்ட் போல ஏழைகளின் பங்காளிகளாக மாறி அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கும் தட்டி கேட்கும் கதாபாத்திரங்களில் அதிகமாக நடித்தார். ஆனால் சரித்திர கதைகள் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வம் கதையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. ஆசை அவருக்கு பல வருடங்கள் இருந்தது. நடிகர் நடிகைகளின் கால் ஷீட் கிடைக்காததால் அவருக்கு அது சாத்தியப்படவில்லை. எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக மாறிய பிறகு ஒரு நாள் இயக்குனர் பாரதி ராஜாவை அழைத்து பொன்னியின் செல்வன் நாவலை நீ திரைப்படமாக எடுக்க வேண்டும், எனக்கு அப்படத்தில் நடிக்க ஆசைதான், ஆனால் தூங்க கூட நேரம் இல்லை. இப்படத்தில் கமல் மற்றும் ஸ்ரீதேவியை முக்கிய கதாபாத்திரமாக போட்டு எடு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, பாரதி ராஜா அவருக்கு ஆர்வம் இல்லை, எனவே அப்படத்தை அவர் எடுக்கவும் இல்லை. ஆனால் இப்படத்தை பற்றி நடிகர் கமல்ஹாசன் அவர்களிடம் சொல்லி இருந்தார். எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின் பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக எடுக்க கமல்ஹாசன் அவர்களும் முயற்சி செய்தார். ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் அது பல வருடங்களாக போராடி மணிரத்னம் அவர்கள் இரண்டு பாகங்களாக எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.